course, and in the disciple course, part of the course is also talking about the 10 offenses to be avoided in chanting the holy name. யாரெல்லாம் தீட்சை எடுக்க வேண்டுமோ, நீ தீட்சை பெற போகிறீர்களோ, நீங்கள் அலைவரும் இந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கம் ஏற்பாடு செய்துள்ள தீட்சை பெறுபவர்களுக்கான அந்த முறையை நாம் கற்றிருக்க வேண்டும். அதாவது ஐடிசி, இஸ்கான் டிசைபிள் கோர்ஸ், அதில் கூட இந்த எவ்வாறு நாம் இந்த 10 அபராதங்களை தவிர்க்க வேண்டும் என்று மிகவும் விளக்கமாக கூறப்பட்டுள்ளது. So we understand that all of you are familiar with the 10 offenses, but we want to explain some of the significant points. எனவே உங்கள் எல்லோருக்கும் இந்த 10 அபராதங்களை பற்றிய விளக்கம் பரிச்சயமாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். எனினும் இந்த வைபவத்தன்று நாம் இதற்கு ஒரு விளக்க உரையை அளிக்க விரும்புகிறோம். Before we recite the 10 offenses, usually we explain that if we commit offenses in our chanting, then we're not going to get the goal of the chanting, which is to develop love of God. நாம் எப்பொழுதும் இந்த 10 அபராதங்களை பற்றி நாம் வாசிக்கும்போது அதற்கு முன்பாக எவ்வாறு நாம் ஜபம் செய்வதின் இலக்கு என்ன என்பதை பற்றி நாம் அறிவிப்போம். நாம் இந்த அபராதங்களை தவிர்க்காவிட்டால் நாம் அந்த இலக்கை, அதாவது கிருஷ்ண பிரேமையை அடைவது மிகவும் கடினம். So the first offense is to blaspheme the devotees who dedicated their life in propagating the holy name. முதலாவது அபராதம் என்னவென்றால், இந்த திருநாமங்களை பரப்பும் பக்தர்களை அவதூறு செய்வது. So as was mentioned this morning, to avoid offending devotees, the thing we can do is to glorify the devotees, to appreciate the devotees. எனவே இந்த அபராதத்தை நாம் தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் இந்த பக்தர்களை நாம் எப்பொழுதும் புகழ வேண்டும், அவர்களுடைய மகிமைகளை பற்றி பேச வேண்டும். If we have the habit to criticize and to find faults, then we should look at ourselves and we should be critical of ourselves and not critical of others. நாம் எப்பொழுதும் மற்றவர்களை பார்த்து குற்றம் கூறும் ஒரு பழக்கத்தை கொண்டிருந்தால், நாம் முதலில் நம்மையே நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். நம்மையே நாம் பார்த்து நம்முடைய குற்றங்களை திருத்திக் கொள்ள வேண்டும். See our own faults. Don't look at the faults of others. See the good in others. See the faults in ourselves. நம்முடைய குற்றங்களை நாம் முதலில் உணர வேண்டும். மற்றவர்களின் குற்றங்களை நாம் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்க கூடாது. நம்முடைய குற்றங்களை உணர வேண்டும். மற்றவர்களிடம் இருக்கும் நல்லதையும் நாம் உணர வேண்டும். But to be critical of others, it is very bad for our spiritual life. It is called the mad elephant offense. மற்றவர்கள் மீது எப்பொழுதும் குற்றம் சொல்வது பழக்கம் என்பது மிக மிக அபாயகரமான ஒரு, நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு அபாயகரமான ஒரு பழக்கமாகும். இதற்கு மத யானை போன்ற அபராதம் என்றும் வர்ணிக்கப்பட்டுள்ளது. Devotees would often write to Srila Prabhupada. And if some devotee wrote to Srila Prabhupada criticizing the devotees, Prabhupada would feel very discouraged and disappointed. பல பக்தர்கள் பிரபுபாதாவிற்கு கடிதம் எழுதும்போது மற்றவர்களை குற்றம் கூறி கடிதம் எழுதியிருந்தார்கள். அதை படிக்கும் போது அவருக்கு மிகவும் ஏமாற்றமாக இருக்கும். But if somebody wrote praising the devotees and talking about their good qualities, then Srila Prabhupada would be very happy and he would praise that devotee. ஆனால் அதே சமயத்தில் சில பக்தர்கள் மற்ற பக்தர்களை புகழ்ந்து அவர்களுடைய மகிமைகளை மேம்படுத்தி கடிதம் எழுதினால் ஸ்ரீல பிரபுபாதா மிகவும் ஆனந்தம் அடைகிறார். அந்த பக்தரையும் அவர் புகழ்கிறார். But the people who write criticizing, who are always talking bad things about others, Prabhupada said that is a neophyte tendency.
பிரபுபாதர் கூறியிருக்கிறார், எப்பொழுதும் ஒருவர் மற்றவர்களின் குற்றங்களையே பார்த்துக்கொண்டு அதை பற்றியே பேசிக் கொண்டிருப்பது ஒரு மிகவும் இளநிலை பக்தர் மனநிலையை விளக்குகிறது. So if you're not happy with something, you don't have to tell everyone about it. உங்களுக்கு யார் மீதாவது அவ்வளவு சந்தோஷம் இல்லை என்றால் அதை பற்றி எல்லோரிடமும் நீங்கள் கூற தேவையில்லை. Rather, it's better just to show an example yourself. Be an example for everyone. அதற்கு மாறாக நாம் மற்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருப்போம். And that will be good for others, and it will be good for us also. Setting a good example, working cooperatively and enthusiastically will help to create a nice spiritual atmosphere. இவ்வாறாக ஒரு நல்ல முன் உதாரணமாக நாம் இருந்தால் அது நமக்கும் நல்லது, பிறருக்கும் நல்லது. இவ்வாறாக நாம் எல்லோருடனும் நன்றாக ஒற்றுமையாக இருந்து ஒத்துழைத்து நாம் நடந்து கொண்டால் நிச்சயமாக ஒரு மிக அழகான, அமைதியான, ஆனந்தமான ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க முடியும். Then the second offense is to consider names of demigods like Lord Shiva and Lord Brahma to be equal to or independent of the name of Lord Vishnu. இரண்டாவது அபராதம் என்னவென்றால் தேவர்களான சிவபெருமான் மற்றும் பிரம்மன் எல்லோரும் அவர்கள் விஷ்ணுவின் பெயருக்கு நிகராக நாம் அவர்களை நினைப்பதுதான். We chant the holy names of the Supreme Lord. We don't chant the names of the other gods. நாம் பரமபுருஷ பகவானின் திருநாமங்களை மட்டும் தான் ஜபிக்கிறோம், மற்ற தேவர்களின் நாமங்களை ஜபிப்பதில்லை. The third offense is to disobey the order of the spiritual teacher. மூன்றாவது அபராதம் என்னவென்றால் நாம் ஆன்மீக குருவின் கட்டளைகளை மீறி நடப்பது. Rather, the order of the spiritual teacher should be taken as our life and soul. ஆன்மீக குருவின் கட்டளைகள் எல்லாம் நம்முடைய உயிருக்கும் ஆத்மாவுக்கும் நிகராக நாம் அவற்றை உணர வேண்டும். We should want to dedicate our life to the service of our spiritual teacher. நாம் நம்முடைய வாழ்க்கையே குருவின் சேவையில் சரணடைய வேண்டும். And the fourth offense is to blaspheme Vedic literature or any literature in pursuance of the Vedic version. நான்காவது அபராதம் என்னவென்றால் வேத இலக்கியங்கள் மற்றும் அதை சார்ந்த ஆன்மீக நூல்கள் இவற்றை நாம் குற்றம் கூறுவது. It is pointed out that if we are not reading the books regularly, then that is an offense. மேலும் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்றால் நாம் இந்த நூல்களை எல்லாம் படிக்காவிட்டால் அதுவும் கூட ஒரு அபராதமாகும். Srila Jagpataka Swami Maharaj has been speaking regularly about the importance of reading Prabhupada's books. Srila Jagpataka Swami Maharaj avargal eppozhudhum avargal sorpozhivil indha noolgalai ellam padippadhu evvalavu mukkiyam endrai patri valiyurthi irukkirar. We should read Srila Prabhupada's books. Don't worry so much about reading others' books, but first focus on reading all of Srila Prabhupada's books. எனவே நாம் ஸ்ரீலா பிரபுபாதாவின் புத்தகங்களை படிப்பதில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும். மற்ற நூல்களை முதலில் இவை எல்லாவற்றையும் படித்து விட வேண்டும். Without having a good understanding of Srila Prabhupada's books, it will be a little dangerous for us to go and read others' books. Srila Prabhupada-vin noongalil ulla karuthukalai sariyaga purindukollamal naam andha puthagangalai sariyaga padikkamal matra noongalai padika aarambithal adhu oru migavum abhayagaramana purindunarvai namakku yerpaduthakoodum. Srila Prabhupada would often say, "Everything is in my books. You just have to read them carefully." ஸ்ரீல பிரபுபாதா அவ்வப்போது கூறுகின்றார்,
எல்லாமே என்னுடைய புத்தகங்களில் இருக்கின்றது. நீங்கள் வெறும் அதை படிக்க மட்டும் தான் வேண்டும். Of course, since Srila Prabhupada's departure, other books have been published by the BBT. They completed the Srimad Bhagavatam and they published books like the Brihad Bhagavat Amrita. Srila Prabhupada-vin maraivukku piragu Bhakti Vedanta Puthaga Nilayamanadu innum pala noongalai adu prasuram seidathu. Kurippaga Srimad Bhagavatathai avargal thodarndhu mudithaargal. பிரஹத் பாகவத அமிர்தம் என்ற நூலையும் அவர்கள் வெளியிட்டார்கள். But first they want to read Prabhupada's books. Whatever Prabhupada wrote, that's primary importance. That is essential for our Krishna consciousness. முதலில் நாம் ஸ்ரீல பிரபுபாதா எழுதிய புத்தகங்களை தான் படிக்க வேண்டும். அதுதான் மிகவும் தலையாய முக்கியத்துவம் வாய்ந்தது. As we said, the third offense is to disobey the order of the spiritual master. And the spiritual master of all the devotees is Srila Prabhupada. There are more than 100 devotees giving Diksha today in the ISKCON society, and in the future there will be many more. Agila Ulaga Krishna Bhakti Ekathil, 100-kkum merpattavargal ippozhudhu Diksha alithuk kondirukkirargal. Innum edirkaalathil palar idhil serakoodum indha ennikaiyil. The preeminent Shiksha Guru or the instructing spiritual master is His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. Anal in the yekathil irukkum ellorukkum pradhana shiksha guruvaga amaibavar Asa Bhaktivedanta Swami Srila Prabhupada than. And one of the main purposes of initiation is to connect us more closely to Srila Prabhupada and to the entire disciplic succession. நாம் இந்த தீட்சை பெறுவதின் முக்கிய காரணம் என்னவென்றால், இந்த தீட்சையின் மூலம் நாம் குரு பரம்பரையோடு தொடர்பு கொள்ள முடியும். We give importance to Guru. Guru Bhakti is very important, but also we have to have knowledge of Shastra, and we have to also hear from sadhus. We have to hear from other saintly persons who come in our line. குருவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் கிருஷ்ண பக்திக்கு குருவினுடைய ஆசை மிகவும் முக்கியம். அதே சமயத்தில் நாம் இந்த இயக்கத்தில் உள்ள மற்ற சாதுக்களுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அடுத்ததாக சாஸ்திரங்கள் வருகின்றன. சாது, சாஸ்திரா, குரு இவர்கள் மூவருமே அதிகாரபூர்வமான அதிகாரிகள். குரு is the one who knows the Shastra and who presents the message of the Shastra for our understanding. குரு யாரென்றால், இந்த சாஸ்திரங்களை விளக்கி நாம் புரிந்து கொள்ளும் வகையில் நமக்கு விளக்குபவர் தான் குரு. So it's very essential every devotee should have a program to read Prabhupada's books. எனவே ஸ்ரீல பிரபுபாதாவின் புத்தகங்களை படிக்கும் திட்டத்தில் ஒவ்வொரு பக்தனும் பங்கு கொள்ள வேண்டும். We encourage everyone make a regular program, just like in our temples every day we go through the Srimad Bhagavatam, usually one verse at a time. எவ்வாறு நம்முடைய ஆலயங்களில் நாம் எப்பொழுதும் ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகத்தை படித்து விளக்கிக் கொள்கிறோமோ, அதுபோலத்தான் ஒவ்வொருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் அன்றாடம் ஸ்ரீல பிரபுபாதாவின் புத்தகங்களை படிப்பதை ஒரு பழக்கமாக கொள்ள வேண்டும். So today we see most devotees are not staying in the temple, they're not in the ashram, they're living in their home outside. So you have to follow everything just as we do it in the temple. You have to read every day.
ஆனால் இந்த காலத்தில் பக்தர்கள் எல்லோரும் அவ்வளவாக ஆலயத்தில் தங்கி இருப்பதில்லை. எல்லோரும் தங்களுடைய இல்லங்களில் வெளியே இருக்கின்றார்கள். எனவே அவர்கள் எல்லோரும், நாம் எல்லோரும் இந்த புத்தகங்களை முறையாக படித்து நாம் பக்தி சேவையில் ஈடுபட வேண்டும். You may say, well, I'm only taking first initiation, the second initiation is more for studying scriptures. நீங்கள் கூறலாம், நான் இப்பொழுது ஹரிநாம் தீட்சை எடுக்கிறேன், இரண்டாவது தீட்சை எடுப்பது தான் படிப்பதற்கும் இன்னும் மேலும் சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதற்கும் ஏதுவானது என்று. But if you're not reading regularly, whether you're first initiated or second initiated or taking shelter, if you don't hear regularly, it will be difficult for you to keep up your chanting. ஆனால் நாம் எப்பொழுதும் அனுதினமும் படிக்காமல், புத்தகங்களை படிக்காமல் இருந்தால், நீங்கள் ஹரிநாம் தீட்சை எடுப்பவராக இருக்கலாம், பிராமண தீட்சை எடுப்பவராக இருக்கலாம், குரு அஷ்ராய நிலையை எடுப்பவராக இருக்கலாம், ஆனால் நாம் அன்றாடம் நம்முடைய படிப்பதை நம்முடைய சாதனையாக கொள்ளவில்லை என்றால் நாம் ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. Then the fifth offense is to consider the glories of chanting Hare Krishna to be imaginary. அடுத்த அபராதமானது நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்வதின் பலன்களை நாம் ஒரு கற்பனையாக நினைத்துக் கொள்வது. It is said just by one time chanting the holy name we can destroy unlimited amounts of sin. So one may think, oh, I don't believe that, I don't think the holy name could be so powerful. So that is an offense. ஏனென்றால் நம்முடைய ஆன்மீக நூல்கள் என்ன கூறுகிறன என்றால், நாம் ஒரு முறை ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஜபம் செய்வதன் மூலம் நாம் செய்த எண்ணற்ற பாவங்கள் எல்லாம் அழிந்து விடுகிறது என்று கூறப்பட்டுள்ளது. ஆனால் இதை நாம் இது எப்படி சாத்தியமாகும் என்று சந்தேகப்படலாம். ஸோ அவ்வாறு சந்தேகப்படுவதும் ஒரு அபராதம் தான். We have to understand there is great power in the holy name, but it depends on the quality of our chanting. நமக்கு புரிய வேண்டும், என்ன புரிய வேண்டும் என்றால், இந்த திருநாமத்தில் அதிக சக்தி, இந்த ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த திருநாமம். எனவே அது அந்த திருநாமத்தில் ஒன்றும் இல்லை, ஆனால் நாம் எந்த விதத்தில் ஜபம் செய்கிறோம் என்பதில் தான் இருக்கின்றது அதனுடைய பலன். Generally, we distinguish three levels of chanting. There is first of all nam aparad, offensive chanting. Then there is namabhas, the intermediate stage in chanting. And then there is shudanam, the pure name. எனவே ஹரிநாமம் ஜபம் செய்வதில் மூன்று நிலைகள் உள்ளன. முதலில் நாம் குற்றங்களோடு ஜபம் செய்வது, அது நாம அபராத் என்று செய்யப்படும். அதன் பிறகு நடுநிலையில் நாம பாஸ் இருக்கேன். மற்றும் சுத்த நாம நிலை இருக்கின்றது, அது வந்து தூய்மையாக நாம் ஜபம் செய்வது. எனவே நாம் இந்த நிலைகளை உணர்ந்து கொண்டு நம்முடைய ஜபத்தை நாம் முன்னேற்றிக் கொள்ள வேண்டும். However, namabhas is where one is making a genuine attempt to avoid offenses. எப்படி எப்படி இருப்பினும் இந்த நாமபாஸ் நிலையில் தான் ஒருவர் மிக சிரத்தையோடு நாம் முன்னேற வேண்டும் என்பதற்கு ஒரு முயற்சி செய்கிறார். And Haridas Thakur describes it just by chanting the holy name at namabhas, then one is on the liberated platform. எனவே ஹரிதாஸ் தாக்கூர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், எவர் ஒருவர் இந்த நாமபாஸ் நிலையில் இருந்து கொண்டு இந்த திருநாமங்களை ஜபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் முக்தி அடையும் நிலையில் தான் இருக்கின்றார்கள். You can understand Krishna is not different from his name. எனவே சுத்த நாம் என்ற நிலையை நாம் அடையும் போது, அதாவது மிக தூய்மையாக இந்த திருநாமங்களை நாம் எந்தவித அபராதமும் இல்லாமல் நாம் ஜபம் செய்யும் போது நாம் மிகவும் உயர்ந்த நிலையை அடைந்து விடுகிறோம். On one occasion, when Prabhupada was giving initiation, he had one of his sannyasi disciples give the lecture, and Prabhupada was listening,
And the devotee said, Krishna is in his name. But Prabhupada stopped and corrected. He said, no, Krishna is his name, not different from his name. It's not that Krishna is in his name, but Lord Krishna and Lord Krishna's holy name are one and the same. ஒரு முறை ஸ்ரீல பிரபுபாதா இது போல ஒரு தீட்சை வைபவத்தின் போது இருந்தார். அப்பொழுது அவர் தன்னுடைய மூத்த சீடர் ஒருவரை சொற்பொழிவாற்ற சொன்னார். அந்த சொற்பொழிவில் அந்த சீடர் சொன்னார், கிருஷ்ணாவும் அவருடைய நாமமும், கிருஷ்ணாவும் ஒன்று அவருடைய நாமமும் அதுவே என்று. அப்பொழுது பிரபுபாதர் அவரை திருத்தி, கிருஷ்ணரும் நாமமும் ஒன்றே தான், அவை வேறல்ல என்று விளக்கம் கூறினார். Then the sixth offense is to give some interpretation of the holy name. ஆறாவது அபராதம் என்றால் என்னவென்றால், திருநாமத்திற்கு ஏதாவது ஒரு விளக்கத்தை நாம் கொடுப்பது தான். For example, someone may say, oh, Krishna, the word Krishna means blank. So blank means something mysterious, something which cannot be known. So Krishna cannot be known. உதாரணத்திற்கு நாம் இப்பொழுது கிருஷ்ணா என்ற வார்த்தையை பற்றி நினைக்கின்றோம். கிருஷ்ணா என்றால் அவர் கருமை நிறமானவர். ஸோ கருமை நிறம் என்றால் அது அவ்வளவு பிடிமானம் இல்லாத ஒரு நிறம். எனவே கிருஷ்ணரும் அவ்வாறே என்று நினைத்துக் கொள்கிறோம். இவ்வாறாக நாம் கிருஷ்ணரின் பெயருக்கு நாமே நம் ஒரு விளக்கத்தை கொடுத்துக் கொள்கிறோம். இது ஒரு அபராதம். The seventh offense is a serious one, because one may think that by chanting Hare Krishna we can commit sinful activities. ஏழாவது அபராதம் என்பது மிகவும் தீவிரமான ஒன்று. அது என்னவென்றால், நாம் திருநாமங்களை ஜபம் செய்யும் போது நாம் பாவ காரியங்களையும் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பது தான். One may think, oh, I'm invited to a party tonight. I'll go to party. There'll be drinks. There'll be undesirable foodstuffs. But anyway, I'll go to party and I'll do everything. Tomorrow I'll chant Hare Krishna more to make up for it. That is an offense. இதற்கு உதாரணம் என்னவென்றால், நம்ம ஒரு விருந்திற்கு செல்லுவோம், ஒரு மாலை விருந்திற்கு செல்கிறோம். அங்கே எல்லோரும் குடித்து கொண்டும் வேண்டாத உணவுகளை உண்டு அருந்தி கொண்டும் இருப்பார்கள். நாம் என்ன நினைப்போம், இன்றைக்கு நாம் குடிக்கலாம், இந்த உணவுகளை எல்லாம் சாப்பிடலாம், நாளைக்கு தான் நான் ஜபம் செய்ய போகிறேனே, என்னுடைய பாவங்கள் எல்லாம் நான் ஜபம் செய்யும் போது அழிந்து போகும் என்று நினைக்கலாம். இது ஒரு அபராதம். That kind of chanting is like the bathing of an elephant. That the elephant will take a bath, and after bathing, it will come out, it will roll in the dirt. இது போல ஜபம் செய்வது ஒரு யானையின் குளியலுக்கு சமமாகும். ஒரு யானை எப்பொழுதும் குளித்து விட்டு வெளியே வரும். வெளியே வந்து அங்கிருக்கும் சகதியில் உருண்டு வரும். So when we chant, we must be very sure to avoid all sinful activities. எனவே நாம் ஜபம் செய்யும் போது நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து கொண்டு இந்த பாவ காரியங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். It is very serious offense to think that, oh, I will do sins, but I will chant to make up for it. நான் பாவ காரியங்களை செய்வேன், அதை இவ்வாறு செய்ததற்காக நான் ஜபம் செய்வதன் மூலம் அதை நிவர்த்தி செய்து கொள்வேன் என்று நினைப்பது மிக 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 அபாயகரமான அபராதமாகும். So before coming into Krishna consciousness, one may have committed many sinful activities. But coming to Krishna consciousness means you have to give up all of this and you should regret deeply that you ever performed such things. எனவே நாம் கிருஷ்ண பக்தி வாழ்க்கைக்கு வருவதற்கு முன்னால் நாம் இந்த பாவ காரியங்களை எல்லாம் செய்திருக்கலாம்.
ஆனால் நாம் இந்த பக்தி நெறியை நாம் கடைபிடிக்க ஆரம்பித்த பின் இவற்றை எல்லாம் நாம் நினைத்து கொண்டு அதை பற்றியே நினைத்து கொண்டு இருக்க கூடாது. Then the eighth offense is to consider chanting Hare Krishna to be an auspicious ritualistic activity as in the Vedas, like Karma Kanda. எட்டாவது அபராதம் என்னவென்றால் நாம் இந்த திருநாமம் ஜபிப்பதை வேதங்களில் கூறப்பட்டுள்ள கர்மகந்த என்ற செயல்பாடுகளில் ஒன்றாக கருதக்கூடாது. கர்மகந்த activities are done for material benefit. Chanting Hare Krishna is not meant to be done for material benefit. It's meant to be for our spiritual benefit. கர்மகந்த செயல்பாடுகள் எல்லாம் நம்முடைய பௌதிக வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள செய்யப்படுபவை ஆகும். ஹரிநாம ஜபம் செய்வது அவ்வாறு அல்ல. எனவே நாம் ஹரிநாம ஜபம் செய்வது என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்காகத்தான். So if you think chanting Hare Krishna is just like some karma kanda activity, it's just another pious activity, that is not correct. எனவே நாம் இந்த திருநாமம் ஜபம் செய்வதை ஒரு புண்ணிய காரியமாக கர்ம கந்த காரியமாக நினைத்துக் கொள்வது சரியல்ல. இது ஒரு அபராதம். There may be some people who do chanting of Hare Krishna like that, but they don't take initiation, they don't come to Krishna consciousness. சில மனிதர்கள் எவ்வாறாக ஜபம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் அவர்கள் தீட்சை பெறுவதில்லை, அவர்கள் கிருஷ்ண பக்திக்குள் நுழைவதில்லை. We are chanting Hare Krishna to please Krishna, to develop our mood of service to Krishna. நாம் ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்வது நாம் கிருஷ்ணரை திருப்திப்படுத்துவதற்காக, நாம் கிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுவதற்காக தான். Then the ninth offense is to instruct the glories of the holy name to faithless persons. ஒன்பதாவது அபராதம் என்னவென்றால் திருநாமங்களின் மீது நம்பிக்கை இல்லாத ஒருவருக்கு ஒருவரிடம் இந்த திருநாமங்களின் மகிமைகளை பற்றி கூறுவது தான். We want to create faith in people. நாம் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த நினைக்கின்றோம். And we can help people to develop faith by having more kirtan and by distributing very sumptuous prasadam. நாம் பக்தர்களின் நம்பிக்கையை எப்படி பெற முடியும் என்றால் நாம் நல்ல கீர்த்தனைகள் செய்யலாம், நல்ல பிரசாதங்களை விநியோகிக்கலாம். We can explain also the basic principles of the Krishna conscious philosophy. மேலும் நாம் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் அடிப்படை தத்துவத்தை விளக்கலாம். We can explain the difference between the body and the soul. நாம் இந்த உடல் மற்றும் ஆன்மாக்கு உள்ள வித்தியாசங்களை நாம் எடுத்து உரைக்கலாம். And we can explain how we need to get control over our mind and senses. மேலும் நாம் என்ன விளக்கலாம் என்றால் நம்முடைய மனதை நாம் எவ்வாறு கட்டுப்படுத்த முடியும் என்பதையும் விளக்கலாம். Gradually we can introduce them to the process of bhakti yoga. மெது மெதுவே நாம் அவர்களை பக்தி யோகத்தில் ஈடுபடுத்தலாம். And then gradually we can also explain to them how we have a relationship with the Supreme Lord Krishna. இன்னும் மெதுவாக நாம் என்ன செய்யலாம் என்றால் நாம் எவ்வாறு பரமபுருஷ பகவானோடு ஒரு உறவை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதையும் நாம் விளக்கி கூறலாம். However, if immediately we begin to talk about the intimate pastimes of Radha and Krishna and explain that the holy name is fulfilling all our material desires, then this can lead to offenses. எனவே நாம் எப்பொழுதும் நம்முடைய பௌதிக வாழ்க்கையின் முன்னேற்றத்தில் முழுகி கொண்டு நாம் இந்த ஜபங்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நாம் மேலும் மேலும் அபராதங்களை செய்ய இது தூண்டிவிடும். So we want to encourage creating faith in people, helping them to have faith by nice kirtan, let them have more association with the holy name, and let them also taste the nectar of Krishna prasadam. And
எனவே மக்களிடம் நாம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் என்றால் நாம் நல்ல கீர்த்தனைகள் செய்யலாம். இன்னும் மிகவும் அருமையான சுவையுள்ள பிரசாதங்களை விநியோகித்து அவர்களுக்கு அர்ப்பணிக்கலாம். Then the tenth offense is not to have complete faith in chanting Hare Krishna and to maintain material attachment even after receiving many instructions in the matter. பத்தாவது அபராதம் என்னவென்றால் ஹரிநாம திருநாமங்களின் மகிமைகளை பற்றி நன்கு தெரிந்திருப்பினும் கூட அவற்றினுடைய சக்தியின் மேல் நாம் இன்னும் பலவிதமான பௌதிக ஆசைகளை வளர்த்துக் கொள்வது என்பதுதான். Material attachment is a big obstacle to our spiritual advancement. We do want to try to give up our material attachments. இந்த பௌதிகத்தின் மீது நாம் பற்றுதல் வைத்திருப்பது என்பது நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு முட்டுக்கட்டையாக அமையும். In order to help give up our material attachments, we have to become attached to Krishna, and we have to become attached to Krishna's service, and particularly to the chanting of the holy name. நாம் இந்த பௌதிக பற்றுதல்களிலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நாம் முதலில் கிருஷ்ணரை வணங்க வேண்டும், கிருஷ்ண பக்தியில் ஈடுபட வேண்டும், நாம் திருநாமம் ஜபம் செய்வதில் மிகவும் கவனம் செலுத்தி அதோடு நாம் பற்றுதலோடு இருக்க வேண்டும். If we try to make advancement, but at the same time we're holding on to so many material attachments, then it will be impossible to progress. நாம் ஹரிநாமம் ஜபம் செய்து கொண்டே இருந்த போதிலும் நாம் இன்னும் இந்த பௌதிக பற்றுதல்களிலிருந்து விடுபடாமல் இருந்தால், அவற்றோடு பற்றுதலாகவே இருந்தால், அப்பொழுது நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற முடியாது. The example is given about the boatman. He had a party going to a wedding, and they asked the boatman to row the boat all night. But when they woke up in the morning, they found the boat was in the same place because the boatman had not released the mooring, the ropes which were tying the boat to the side of the river. So the boat never moved anywhere. ஸோ நம்முடைய இது எதற்கு சமம் என்றால், இதற்கு ஒரு நல்ல உதாரணம் என்னவென்றால், ஒரு திருமணத்திற்கு செல்லும் குழு ஒன்று படகில் அக்கறைக்கு செல்ல வேண்டும் என்று படகில் ஏறுகின்றார்கள். அது இரவு நேரம் இருக்கிறது. படகை அவர் ஓட்டிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் பகல் வந்த பிறப்பட்டுத்தான் அவர்களுக்கு தெரிகிறது, நாம் அவர்கள் எந்த இடத்தில் ஏறினார்களோ அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் அந்த படகை ஓட்டுபவர் அந்த நங்கூரத்தில் இருக்கும் அந்த கயிற்றை அவர் எடுக்கவில்லை. அதால் அது நங்கூரத்திலேயே இருந்ததால் படகு நகரவே இல்லை. இதுதான் இந்த நிலைமைக்கு ஒரு நல்ல உதாரணம். So the boatman was rowing, but the boat was still attached to the side of the river. So he could not go anywhere. He was wasting his energy. இந்த படகு ஓட்டுநர் அவர் படகை ஓட்டிக்கொண்டே தான் இருந்தார். ஆனால் அந்த படகை அவர் ஒரு பற்றுதலில் இருந்து அவர் அதை நீக்கவில்லை. அதனால் மேலும் மேலும் ஓட்டிக்கொண்டே இருந்து அவருடைய சக்தியை தான் அவர் வீணாக்கினார். So we want to be careful when we do our chanting that we can somehow put aside all of our material attachments and focus fully on the holy name. எனவே நாமும் ஜபம் செய்யும் போது நம்முடைய இந்த பௌதிக பற்றுதல்களை எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கி வைத்து விட்டு நாம் இந்த ஹரிநாம ஜபத்தில் நம்முடைய கவனம் அனைத்தையும் செலுத்த வேண்டும். Sometimes devotees would ask, what should we think when we chant the holy name? But Prabhupada said, well, it's not a question of thinking. He said, you use the tongue to chant and the ear to hear. See, ஒருவர் அபிஷேக பிரபுபாதாவிடம் கேட்டார், நாம் இந்த ஹரிநாமம் ஜபம் செய்யும் போது எதை பற்றி நினைக்க வேண்டும் என்று. அப்பொழுது ஸ்ரீல பிரபுபாதா பதில் அளித்தார், இதில் நாம் இதை செய்யும் போது இதில் நினைப்பதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் நம்முடைய நாக்கால் இந்த ஜபம் சொல்ல வேண்டும், நம்முடைய காதால் அதை கேட்க வேண்டும்.
So when the tongue is fully engaged in chanting, and then the ears are hearing, you conquer over the mind. The mind has to be engaged in focusing on chanting and hearing. இவ்வாறாக நாம் இந்த நாவை திருநாமம் ஜபம் செய்வதில் ஈடுபடுத்தி நம்முடைய காதுகளை அதை கேட்பதில் ஈடுபடுத்தி இருந்தால் நாம் நம்முடைய மனதை வெற்றி கொள்ளலாம். அப்பொழுது நாம் அந்த நிலையில் நிச்சயமாக ஹரிநாம ஜபம் செய்வதில் ஒரு இலக்கான கவனத்தை செய்ய முடியும். And louder chanting is also encouraged. We're not encouraged to chant within the mind. Rather, we need to hear the holy name. And you can hear many Prabhupada japa boxes are there. You can hear the recordings of Prabhupada chanting. We never saw Prabhupada sit and hold the beads with no sound. Whenever Prabhupada would chant japa, we could hear his chanting. எனவே நாம் இந்த மனதிற்குள் ஜபம் செய்வது என்பது தேவையில்லாத ஒன்று. நாம் எப்பொழுதும் சிறிது சத்தமாக நாம் ஜபம் செய்து அதை நன்றாக கேட்க வேண்டும். ஸ்ரீல பிரபுபாதா எப்பொழுதுமே இதை கடைபிடித்தார். எப்பொழுதும் அவர் உறக்கத்தான் ஜபம் செய்தார். And Prabhupada said, in our chanting, we should be like a child calling for the mother, just like the young child when they're separated from the mother, they will call from the heart. So in the same way we should feel also our separation from Lord Krishna. Srila Prabhupada kurinar inda japam eppadi irukka vendum endral oru kulandai eppadi than thaikkaga alugindrado adu pola anda nilaiyil irukka vendum endru enendral oru kulandai adarku edhavadhu oru siramam irundhal than adu alugu thaiyai thedum adu pola than naamum நமக்கு இருக்கும் சிரமங்களிலிருந்து விடுபட நாம் கிருஷ்ணரை அழைக்க வேண்டும். So after reciting the 10 offenses, we also add that it is also offensive to be inattentive while chanting. இந்த 10 அபராதங்களை நாம் வாசித்த பிறகு நாம் இந்த இன்னும் ஒரு அபராதம் என்னவென்றால் நாம் ஜபம் செய்யும்போது நாம் நம்முடைய மனதை அலைய விடுவது தான். It is pointed out that from inattentive chanting, that becomes the seed of all other offenses in chanting. Inda gavanamillada jabam seidal enbadu naam matra aparadangalukku vidai vidaippadu pola aagum. We have to chant with full attention. That means be careful where you try to chant, because some places you can easily be distracted. எனவே நாம் முழு கவனத்தோடு ஜபம் செய்ய வேண்டும். நாம் செய்யும் சில சமயம் நாம் செய்யும் ஜபம் செய்யும் இடமும் மிகவும் நம்முடைய கவனத்தை சிதறவிடும் நிலையில் இருக்கும். நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். If you're taking care of a young child, for example, it will be difficult to chant because children need your attention. உதாரணமாக நாம் ஒரு சிறு குழந்தையை பராமரித்துக் கொண்டு வருகிறோம் என்றால் நாம் ஜபம் செய்வதற்கு சிறிது கடினமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் அந்த குழந்தையை நாம் கவனிக்க வேண்டும் என்பதால். And when we chant, you don't want to try to chant in front of a television. And similarly, you don't want to be holding a mobile phone in your hand when you're chanting. இன்னும் என்னவென்றால் நாம் டெலிவிஷன் முன்னாடி அமர்ந்து கொண்டு நாம் ஜபம் செய்யக்கூடாது. மேலும் என்ன செய்யக்கூடாது என்றால் ஒரு கையில் நாம் நம்முடைய தொலைபேசி நம்முடைய கை தொலைபேசியை ஏந்தி கொண்டு மறு கையில் ஜபமாலையில் ஜபம் செய்வதும் தவறாகும். So this initiation is very important, and it's initiation into the process of devotional service, and the most important part of this process is the chanting of the holy name. In the deekshai vaibhavam miga mukhyamana ondru idu nammudaiya naam bhakti seivaiyil eedupaduvadharku munnodiyaga amaigirathu. நாம் இதை சரியாக கடைபிடிக்க வேண்டும் என்றால் நாம் சரியாக ஜபம் செய்ய வேண்டும். So it's up to each of you who are being initiated, how much
see how seriously you practice this chanting of the holy name. So ஒவ்வொருவரும் நீங்கள் எவ்வாறு இந்த திருநாமங்களை மிகவும் தீவிரமாக மிகவும் கவனத்தோடு ஜபம் செய்ய போகிறீர்கள் என்பது உங்களுடைய சொந்த முயற்சியாகும். And this initiation is being given, we should understand this is for life. This is not something which you're just going to do today or for a short time, but you're going to keep up this practice for the rest of your life. இந்த தீட்சை பெறும் தீட்சை பெறும் முறையானது இதை உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. ஒரு உங்கள் வாழ்க்கையின் ஒரு சிறிய காலகட்டத்தில் மட்டுமே இதை கடைபிடித்து விட்டு விடுவது அல்ல. One of our devotees, she was being initiated and she brought these very beautiful beads. And I was surprised. I said, wow, these are really beautiful beads. And she said, yes, well, I'm going to use them for the rest of my life. I want to have some good beads. ஒரு பக்தை என்னிடம் வந்தார். அவர் தீட்சை பெறும்போது மிக அழகான ஜபமாலையை எடுத்துக்கொண்டு வந்தார். அதை பார்த்துவிட்டு நான் கூறினேன், இந்த ஜபமாலை மிகவும் அழகாக இருக்கிறது என்று. அப்பொழுது அந்த பக்தை கூறினார், ஆம், நான் இந்த ஜபமாலையை என் வாழ்க்கை முழுதும் நான் பராமரிக்க வேண்டும். அதுதான் அவை ஒரு நல்ல நல்ல ஜபமாலையாக இருக்க வேண்டும். So I understood she was very serious. She was really taking her spiritual practice and the chanting of the holy name very seriously. எனவே நாம் இந்த திருநாமம் ஜபிப்பதை மிகவும் தீவிரமாக கவனமாக நாம் செய்ய வேண்டும். இதை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். And we all should consider the holy name to be our first business in the day. எனவே நாம் இந்த திருநாமங்களை ஜபிப்பது நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒரு நாளை துவங்கும் போது இதுதான் நம்முடைய முதல் காரியமாக இருக்க வேண்டும். We don't want to go through a day where we neglect the chanting of the holy names. நாம் எந்த ஒரு நாளிலும் இந்த திருநாமங்களை நாம் புறக்கணிக்கும் வகையில் நாம் நடந்து கொள்ள கூடாது. And we want to chant with quality, avoiding these offenses. நாம் இந்த திருநாமங்களை இந்த அபராதங்களை எல்லாம் தவிர்த்து மிகவும் நல்ல முறையில் நாம் ஜபம் செய்ய வேண்டும். Then you can get the goal of the chanting, love of God. இவ்வாறு நாம் தரமான முறையில் ஜபம் செய்தால் நாம் கிருஷ்ண பிரேமை என்னும் இந்த அந்த திருநாமம் ஜபம் செய்வதில் இலக்கை அடைவோம். ஹரே கிருஷ்ணா. Gracias.